الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தருவானாக. உலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஷரியத்தை முழு மூச்சோடு எடுத்து நடப்பதற்கும், அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்காக நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் உயர்த்தி கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாகவே நமக்கு தெரியும் சஹாபாக்களுடைய சிறப்புகள் குறித்து குர்ஆனும் ஹதீஸும் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. உச்சகட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சஹாபாக்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்ற வசனத்தின் மூலமாக சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் என்பதை நாம் குர்ஆனின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். வேறொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், சஹாபாக்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள், சொர்க்கம் செல்வீர்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நிறைய இடங்களில் சஹாபாக்கள் குறித்த நிறைய புகழ் மாலைகளை நாம் பார்க்கக்கூடிய அதே தருணத்தில், இவ்வளவு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய விஷயத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சமயங்களில் சில வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இருக்கிறான். அவர்களிடத்தில் ஏதேனும் தவறுதல்களோ ஏற்பட்டால் அந்த தவறுதல்கள் கண்டிப்பாக நம்மை பண்படுத்துவதற்காகத்தான் இருக்கும் என்ற ஈமானிய உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தவறுதல்களை அல்லாஹ் சுட்டி காட்டுவதற்கு ஒரு காலத்திலும் தவறுவதில்லை என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த போரினுடைய பெயர் தபூக் என்பதாகும். வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த போர்க்களம் கடுமையான ஒரு நிர்பந்தமான சூழலில், வெப்ப காலமாக கோடை காலத்திலே போர் நிகழ்கிறது. அந்த போர்க்களத்திற்கு செல்லாமல் மூன்று சஹாபாக்கள் கொஞ்சம் பின்தங்கி விடுகிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றே போரை புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பின்தங்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சண்டையிட்டு திரும்பி வரட்டுமே, நாம் இங்கே வீட்டிலேயே இருந்து விடலாமே, இந்த வீட்டில் இருந்து கொண்டு நம்முடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகப்படுத்திக் கொள்ளலாமே என்ற எண்ணத்தில் போரை புறக்கணிக்கவில்லை. மாறாக நம்மிடத்தில் வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் செய்யக்கூடிய தபூக் என்ற இடத்திற்கு போவதற்கு முன்னால் நாம் நம்முடைய வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களில் ஏறி அந்த போர்க்களத்தை அடைந்து விடலாம் என்ற எண்ணத்தோடு, கொஞ்சம் அலட்சியத்தோடு போருக்கு செல்லலாம், நாளை என்று தள்ளி போட்டு வீட்டிலேயே இருந்து விடுகிறார்கள். திரும்பி போருக்கு சென்றவர்கள் வந்து விடுகிறார்கள். அந்த சஹாபாக்களுடைய மனது உறுத்தல்கள் அதிகமாகிவிட்டது. ஒவ்வொருவரும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இன்ன காரணத்திற்காக போருக்கு வரவில்லை என்று ஒவ்வொருவராக சொல்லுகின்ற பொழுது இந்த மூன்று சஹாபாக்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் போருக்கு வராததற்கு நாங்கள் பொய் காரணம் சொல்ல நாங்கள் விரும்பவில்லை, உங்களிடத்திலே பொய் சொல்லுவதற்கு நாங்கள் ஆசைப்படவில்லை, யதார்த்தத்தில் நடந்ததை நாங்கள் சொல்லிவிடுகிறோம், போருக்கு வந்துவிடலாம் என்ற எண்ணத்தோடு இருந்தோம், சிறு அலட்சியத்தின் காரணமாக பொடுபோக்கின் காரணமாக போருக்கு வர முடியாமல் போய்விட்டது யா ரசூலல்லாஹ் என்று தங்களுடைய சங்கடங்களை அந்த மூன்று சஹாபாக்களும் சொல்லிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நிற்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வசனம் வரும் வரை நான் உங்களிடத்தில் எதையும் பேச விரும்பவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த மூன்று சஹாபாக்களிடத்திலும் யாரும் பேசக்கூடாது என்ற கட்டளை வருகிறது. யாருமே அந்த சஹாபாக்களிடத்தில் பேசவில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால் மனைவிமார்களும் பிள்ளைகளும் கூட அந்த சஹாபாக்களிடத்தில் பேசவில்லை. இது குறித்து குர்ஆன் ஷரீஃபிலே அந்த சஹாபாக்களுடைய நிலை குறித்து அல்லாஹ் பேசுவான். போர்க்களத்திற்கு போகாமல்
பின்தங்கி விட்ட அந்த மூன்று சஹாபாக்களை நபிகள் நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்கள் அந்த வேலையை செய்த காரணத்தினால், அந்த அலட்சியத்தின் காரணத்தினால் அவர்களுக்கு இந்த பூமி நெருக்கடியாக மாறிவிட்டது. இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதும் அவர்களுக்கு நெருக்கடியாக மாறிவிட்டது. அவர்கள் நினைத்து கொண்டார்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு மீளுமிடம் இருக்காதா என்ற எண்ணத்தில் அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த அளவிற்கு உள்ளம் சுருக்கப்பட்டு ஒரு நிர்பந்த நிலைக்கு அவர்கள் ஆளானார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பின்னால் வசனம் இறங்கும், அந்த சஹாபாக்கள் செய்த பாவத்திற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்கள். அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் சஹஜ வாழ்க்கைக்கு அந்த சஹாபாக்களிடத்தில் மற்ற சஹாபாக்கள் பழகி கொள்ளலாம் என்ற வசனம் இறங்கியதற்கு பின்னால்தான் இந்த உலகமே அவர்களுக்கு கிடைத்ததை போல, ஒரு சந்தோஷமான தினத்தை போல அவர்கள் அனுபவித்தார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய திருப்தியை பெற்றவர்கள் என்று குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட, சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் மேற்படி பெறுவீர்கள் என்று அல்லாஹினுடைய தூதரால் மிகச்சிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட சஹாபாக்கள் கூட சில சமயங்களில் இது போன்ற நிர்பந்தமான சூழல்களில் அல்லாஹினுடைய ஒரு சில கடுமையான வார்த்தைகளுக்கு ஆளானார்கள் என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். ஷரியத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக குரல் கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சற்று தள்ளி போனதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்களுக்கு கொடுத்த அந்த தண்டனையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய நாம், அல்லாஹ் நமக்கு இந்த ஷரியத்தை கொடுத்திருக்கிறான், இந்த ஷரியத்திற்காக குரல் கொடுக்க நாம் மறந்து விட்டால், நாம் மறுத்து விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் நம்மோடு இப்பொழுது இருந்தால், உலகத்தில் நம்மோடு நம் பார்வையில் படுபடி அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தால், நாம் செய்த பாவங்களுக்குண்டான பரிகாரத்தை உலகத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு நம் பார்வையில் இல்லை, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் சொல்லுவதற்கு அவர்கள் இல்லை என்று பார்க்கின்ற பொழுது, நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனை மறுமையில்தான் கிடைக்கும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஷரியத்திற்காக போகக்கூடாது என்ற எண்ணம் இல்லை. சிறு அலட்சியத்தால் பின்தங்கிவிட்ட அந்த சஹாபாக்களுக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ் நெருக்கடி கொடுத்தான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் கூட நம்முடைய ஷரியத்தை மீறுவதற்காக, நம்முடைய ஷரியத்தை அழிப்பதற்காக பல்வேறு தீய சக்திகள் இந்த உலகத்திலே பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. அதை அழிப்பதற்காக, அந்த திட்டங்களை தவிடுபடியாக்குவதற்காக பல முயற்சிகளை உலமாக்கல் சபை நம்மிடத்திலே நிறைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிகளில் நாமும் பங்கு பெற வேண்டும். ஷரியத்திற்காக நாமும் நம்முடைய குரல்களை உயர்த்த வேண்டும், நம்முடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். அப்படி ஒருவேளை பங்களிப்பை கொடுக்காமல், இல்லை ஏதோ நாலு பேர் போனால் போதும், அந்த நாலு பேர் தான் போய்விட்டார்கள் என்று நாம் தங்கிவிட்டால், நம்முடைய பங்களிப்புகளை செலுத்தாமல் நாம் இருந்துவிட்டால், அந்த சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு துரதிர்ஷ்ட நிலையை விட மிக மோசமான ஒரு தண்டனையை அல்லாஹ் தருவான் என்பதில் என்னளவும் சந்தேகம் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வரக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டங்களிலே, வரக்கூடிய 5ஆம் தேதி ஜும்மாவிற்கு பின்னால் புதுக்கோட்டையில் நடக்கக்கூடிய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம். ஷரியத்திற்காக நம்முடைய வருகையை பதிவு செய்வோம். ஷரியத்திற்காக நம்முடைய நேரங்காலங்களை சற்று ஒதுக்கி வைப்போம். ஷரியத்திற்காக நம்முடைய வேலைகளை சற்று தள்ளி போடுவோம். ஷரியத்திற்காக நாளை நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஷரியத்திற்காக நிறைய தியாகங்களை, தேவைப்பட்டால் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவு உன்னதமானவர்களாக, சஹாபாக்களை போல் ஜெயசீலர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த 5ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே முழுமையான முறையில் கலந்து கொண்டு, நமக்கு எதிராக, ஷரியத்திற்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ, யாரெல்லாம் சதி செய்கிறார்களோ, எல்லோருடைய சிந்தனைகளிலேயும் ஒரு பயத்தை உண்டாக்குவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வதோடு, எல்லோருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக.
எல்லோரும் தீனுல் இஸ்லாத்தை ஏற்று உலகத்தில் மனித தன்மையோடு மனிதநேயத்தோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் வா ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக, வ நஷஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைஹ். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன். وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله